ముక్తి, ఎన్లైట్మెంట్. இப்போ நம்ம பார்க்க போகிறது முக்தின்னா என்ன, என்லைட்மெண்ட். எல்லாரும் சொல்கிறாங்க முக்தி அடையணும், முக்தி அடையணும், என்லைட்மெண்ட் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதுனா என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம். இதுவும் மனதில் ஒரு பார்ட்டு தான், ஸ்மெல் ஆஃப் த மைண்டுன்னு சொல்ல மாதிரிங்களா, மனதின் மனம், அதில் இதுவும் சேர்த்தணும். அப்போ தான் மனசு நிம்மதியாக இருக்கும். மனது நிம்மதியாக இருக்கணும்னா நாம் எல்லாம் முக்தி அடைய வேண்டும். ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது முக்தி அடையணுமா, அதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க சாமியார்கள் பண்ணுற வேலை நினைச்சாதீங்க, சாதாரண மனிதன் ஆகலாம். அது எப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஒரு காலேஜில் 4 பேர் படிச்சுட்டு இருந்தாங்களாமா, ஸ்டூடெண்ட்ஸ். 4 பேர்த்துக்குமே முக்தி அடையணும்னு வாழ்க்கை லட்சியம். 4 பேரும் பரீட்சையெல்லாம் முடிஞ்சிருச்சு, ரவுண்டு கட்டி உட்காந்து பேசிகிட்ருக்குறாங்க, நாளையிலேருந்து பிரிய போகிறாங்க, அதுக்கப்புறம் காலேஜில் மீட் பண்ண போகிறதில்ல. என்னப்பா 4 பேர்த்துக்கு என்ன லட்சியம்னு பேசிகிட்ருக்கும் பொழுது ஒருத்தர் சொன்னாராமா, 4 பேர் சொல்கிறாங்க எனக்கு வந்து முக்தி அடைது லட்சியம் அப்படின்னு. ஒருத்தர் சொல்கிறாரு நீ எப்படி ஆவ அப்படின்னு. அவர் சொல்கிறாரு நான் யோகா டீச்சர், நிறையா யோகா மூச்சு பயிற்சியெல்லாம் கற்றுக்க போகிறேன், வெளியே போய் காட்டுக்குள்ளே போய் தியானம் பண்ண போகிறேன், எல்லா ஆசிரமத்துக்கும் போகிறேன், எல்லா குருநாதரையும் பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன், நிறைய பயிற்சிகள், யோகா மூச்சு பயிற்சி தியானமெல்லாம் நிறைய செய்யும் பொழுது எனக்கு முக்தி கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறார். மற்ற 3 பேர் சிரிக்கிறாங்க, அப்படியெல்லாம் நடக்காது. இன்னொருத்தர் சொல்கிறாரு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பெரிய கோயில் கட்ட போகிறேன், சாமிக்கு அபிஷேகம் அலங்காரம் பண்ண போகிறேன், மந்திரங்கள் உச்சாரணம் பண்ண போகிறேன். இப்படி 24 மணி நேரமும் இறைவனை துதித்து பாடும் பொழுது, இறை சேவை செய்யும் பொழுது எனக்கு இறைவன் முக்தி கொடுத்துருவார்னு சொல்கிறார். இது 2வது. 3வது ஒருத்தர் சொல்கிறாரு நான் வந்து சயின்டிஸ்ட், நான் வந்து நாசாவில் சேர போகிறேன், இஸ்ரோவில் சேர போகிறேன், ராக்கெட்டில் போக போகிறேன், டிஎன்ஏ ஆர்என்ஏ ஜீன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க போகிறேன், அதுக்குள்ளே என்ன இருக்குது, எலக்ட்ரான் நியூட்ரான் போட்ரான், பூமின்னு என்ன, நட்சத்திரம்னா என்ன, அண்டவெளி பால்வெளி, இப்படி நான் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணும்போது நிறையா விஷயங்களை கற்றுக்கும் பொழுது எனக்கு முக்தி கிடைக்கும்னு சொல்கிறார். மற்ற 3 பேரும் அப்படி நடக்காதுன்னு சொல்கிறாங்க. 4வது ஒருத்தர் சொல்கிறாரு இங்கே பாருங்கள், யோகா பண்ணாலாம் முக்தி கிடைக்காது, சயின்ஸ் தெரிஞ்சால் கிடைக்காது, கோயில் வச்சா கிடைக்காது, கடமையை செய்யணும். அப்பா அம்மா படிக்க வச்சாங்களா, அப்பா அம்மாவுக்கு சோறு போடணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும், தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும், இப்படி ஒரு வாழ்க்கை, அதாவது கடமை செஞ்சு ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழும் பொழுது இறைவன் நம்ம மேலே அன்பு கொண்டு அவர் நமக்கு முக்தி கொடுப்பார்னு சொன்னாராமா. 4 பேர்த்துக்கு ஒரே சண்டை, நீ சொல்கிறதா கரெக்டு, நான் சொல்கிறதா கரெக்டுன்னு. இந்த 4 பேர் சண்டை போட்டுட்ருக்கும் பொழுது ஒரு முடிவு பண்ணாங்களாமா, ஓகே ஒன்று பண்ணலாம், 4 பேர் பிரிஞ்சிருவோம். 30 வருஷம் கழித்து இதே நாள் இதே இடத்துல மறுபடியும் மீட் பண்ணலாம் அப்படின்னு இந்த விஜய் படம் வந்துச்சு இல்லையா நண்பன், அந்த மாதிரி பிளான் பண்ணாங்க. 30 வருஷம் முடிஞ்சு போச்சு. 30 வருஷத்துக்கு அப்புறம் 4 பேர் அதே நாள் வராங்க, 4 பேர்த்து மூஞ்சிலையும் ஒரே வாட்டம், 4 பேர்த்துக்கு முக்தி கிடைக்கல, நொந்து போய் வந்திருக்காங்க, 30 வருஷம் ஆச்சு. அப்புறப்பா என்னாச்சு நீ அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு நான் காட்டுக்கு போனேன், தலைகீழாக நின்னேன், 10 வருஷம் எல்லா யோகா பண்ணேன், எல்லா எனக்கு தெரியாத யோகா மூச்சு பயிற்சியே கிடையாது, எல்லாம் பண்ணேன், என்ன உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது பட்டு முக்தியெல்லாம் ஒன்றும் கிடைக்கலன்னு அவர் சொல்கிறார். இன்னொருத்தர் நான் ஒரு மலை மேலே போய் கோயில் கட்டினேன், கும்பாபிஷேகம் பண்ணேன், அப்புறம் கவர்மெண்ட்லேருந்து வந்து புறம்போக்கடைன்னு சொல்லி துரத்தி விட்டாங்க, அப்புறம் கீழே வந்து டொனேஷன் வாங்கி பெரிய கோயிலெலாம் கட்டினேன், அப்புறம் வாழைப்பழம் தேங்காயெல்லாம் கொடுத்தாங்க, தொப்பை தான் வந்துச்சு, ஒன்றும் முக்தியெல்லாம் வரலன்னு அவர் சொல்கிறார். இன்னொருத்தர் நான் சயின்டிஸ்ட், நான் ராக்கெட்டில் போனேன், டிஎன்ஏ ஆர்என்ஏ உடச்சி பார்க்குறேன், அதுக்குள்ளே உடச்சா எலக்ட்ரான் நியூட்ரான் ப்ரோட்டான் உடச்சோம்னா அது வெடிக்குது அணுகுண்டுங்கிறாங்க, உள்ளுக்குள்ள எனக்குன்னு தெரியல, அண்டவெளி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா என்னமோ பெரு வெடிப்பாமா, பிக் பேங் தேரிங்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒன்று மண்ணாங்கட்டியும் புரியலங்கிறாரு. படிக்க படிக்க
தெரிய தெரிய பிரமிப்பார்க்கே தவிர ஒன்றும் புரிஞ்ச மாதிரியே இல்லைன்னு அவர் ஒதுங்கிட்டார். நாலாவது ஒருத்தர் சொல்கிறாரு, நான் கடமையை செஞ்சேன், எங்கள் சமுதாயத்தில் மதிப்பே இல்லை, எங்கள் அப்பா அம்மாவுக்கு சோறு போட்டேன், தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சேன், தங்கச்சி மதிக்கவே மாட்டேங்குது, பசங்களை படிக்க வச்சேன், பசங்க திருப்பி கேட்குறாங்க நீ என்ன பண்ணேன்னு கேட்குறாங்க, நிம்மதியே இல்லைங்க, இதுக்கு பேசாமல் சும்மா இருந்திருக்கலாம், இவ்வளோ கடமையை ஒழுங்காக பண்ணி எனக்கு அவமானம் தான் மிச்சம் அப்படின்னு அவர் சொல்கிறார். நாலு பேர் உட்கார்ந்து புலம்பிகிட்டு இருக்கும் பொழுது, எல்லோரும் நல்லா கேளுங்க, நாலு பேர் உட்கார்ந்து புலம்பிகிட்டு இருக்கும் பொழுது இறைவன் நடுவில் வந்துட்டார், பக்தர்களே உங்கள் பக்திக்கு மெச்சினேன், உங்கள் நாலு பேர்த்துக்கு முக்தின்ட்டார். நாலு பேர்த்துக்கு ஒரே கோபம் பாருங்கள், முக்தி கிடைச்ச சந்தோஷம் இல்லை. ஒருத்தர் கேட்குறாரு, ஹலோ கடவுள், நான் காட்டுக்குள்ளே தலைகிலாக நின்று தியானம் பண்ணும்போது வராமல் இப்போ ஏன் வந்தேன், இந்த மூணு பசங்க பார்த்துட்டாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம், இந்த மூணு பேர்த்துக்கு யோகாவே தெரியாதுன்னு சண்டை பிடிக்கிறாரு. அப்போ நான் 30 வருஷம் கஷ்டப்பட்டேனா, எனக்கு என்ன அவங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்னு கேட்குறாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, சாமி உனக்கு கோயில் கட்டினேன், உன்னை குளிப்பாட்டு விட்டேன், டெய்லி ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டேன், வாழைப்பழம் கொடுத்தேன், அபிஷேகம் பண்ணேன், எல்லாம் பண்ணேன், நன்றி கெட்ட கடவுளே நீ அங்கே வராமல் இங்கே இதுக்கு வந்தேன் கேட்குறாரு. இன்னொருத்தர் சயின்டிஸ்ட்டு, ஹலோ மிஸ்டர் காட், நான் ராக்கெட்டில் வரும்போது எங்கே இருந்தேன், நான் மேலே வந்தேன்ல, அங்கே வராமல் இங்கே இதுக்கு வந்தேன், இந்த பசங்க ராக்கெட்னா தெரியாது, அன்எஜுகேட்டட் ஃபெலோஸ் அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர், இங்கே பாரு, நான் தான் என் அப்பா அம்மாவுக்கு சோறு போட்டேன், இந்த மூணு பேரும் ஓடி போயிட்டானுங்க, இவங்க மூணு பேர்த்து அம்மா அப்பாவுக்கு நான் தான் சோறு போட்டேன், கடமை செஞ்சேன், உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சு போய் உட்காந்துருக்கிறேன், எனக்கு வராமல் இவங்கள்ட்டே வந்தீங்கன்னு கேட்குறாரு. இப்படி நாலு பேரும் சண்டை போட்டிருக்கும் பொழுது இறைவன் சொன்னாராமா, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் நாலு பேருமே நான்கு சக்தி, நாலு சக்தியும் யார் ஒருத்தர்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் முக்தி கிடைக்கும்னு சொன்னாராமா. இப்போது நீங்கள் நாலு பேர் பிரிஞ்சிங்கன்னா நான் போயிடுவேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொருத்தரும் மற்ற மூணு பேர்த்துக்கிட்ட என்ன சக்தி இருக்குன்னு அதையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நாலு பேர்த்துக்கும் முக்தி கிடைக்கும்னு சொன்னாராமா. புரிஞ்சிங்களா, இது ஒரு கதை, அதுக்காக நாலு சேர்ந்தவொன்னே இறைவன் வருவான்னு மேலே பார்த்துட்டு இருக்காதிங்க, புரியறதுக்காக சொல்கிற ஒரு கதை. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, முக்தி என்பது என்னென்னா நான்கு சக்திகள் யாரு யாருக்குள்ளே போகுதோ அவங்களுக்கு முக்தி கிடைக்கும். அது என்ன சக்தி, கர்ம யோகம், கிரியா யோகம், பக்தி யோகம், ஞான யோகம். இந்த நாலு யோகமும் யாருக்கு கைகூடுதோ அவங்களுக்கு முக்தி கிடைக்கும். அதாவது முக்தி என்ற ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் பாஸ் ஆகணும்னா நாலு செமஸ்டர் பரீட்சை எழுதணும், கர்மயோகம், கிரியாயோகம், பக்தி யோகம், ஞானயோகம், நாலுக்குமே 25-25 மார்க். இதில் 100 மார்க் எடுத்தால் மட்டும்தான் பாஸ், ஜஸ்ட் பாஸெல்லாம் கிடையாது, 40-50 கிடையாது, 100க்கு 100 எடுத்தால் மட்டும்தான் இதில் பாஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம், நாலு சிலபஸ் கற்றுக்க போகிறோம், இப்போ சிலபஸ் இப்போ தான் கிளாஸ் எடுக்க போகிறேன், புரிஞ்சுக்கோங்க. முதல்ல பக்தி யோகம்னா என்னன்னு பார்க்கலாம்.